ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் லிபரார வித்யா சந்திரசேகரன். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பிஸி, உங்களுடைய பிஸி ஒர்க்கிங் ஷெட்யூலுக்குள்ள நடுவில் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். பேசணுன்னு ஆசைப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஐ மீன், அந்த காரணங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா, இந்த பர்டிகுலர் லைவ் இம்மீடியட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம், அதாவது கண்டென்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கெஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அதை ப்ரீஃபாக நேரம் எடுத்து சொல்லணும். ஸோ உங்களில் யாராச்சும் பிஸியாக நிறையா ஒர்க் இருந்தால் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 30 நிமிஷமாவது. ஜென்ரலாகவே என்னோடய லைவ் 1 ஹவர் போகும், பட் ஒரு 1/2 ஹவர் எடுக்கும். ஸோ உங்களுக்கு நிறையா ஒர்க் இருந்தால் இது ஒரு ரெக்கார்டட் தான், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய லீனியன்ட் டைமில் பார்க்கலாம். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் நிறையா ப்ரிசைஸ்டாக பேசணும். நான் நிறைய விஷயங்கள் எப்போவுமே வந்து அடுத்தவங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கால்குலேட்டடாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது இது என் கூட பழகினவங்களுக்கு தெரியும், இல்லை பழகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லை நான் பழகி பெரிய எதிரிகளெல்லாம் சம்பாரித்து வைக்கலை. ஸோ அதனால் என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இது இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பியூர்லி கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி வந்து எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை எதையும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோலாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் பியூர்லி இந்த லைவுக்கான ஒரே நோக்கம் என்னென்னா, இந்த லைவ் என்னோட பேஜில் நடக்குது, என்னுடைய வெப்சைட்லேயோ இல்லை நான் யூடியூப்லேயோ போட்டு பண்ணலை. ஸோ எடிட், ட்ரிம்மிங், தம்னெயிலு இல்லை டேகு இதெல்லாம் இல்லாமல் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ லைவ். இந்த லைவை ஒருவேளை பிஹைண்ட்ஸ் இந்தியா கிளட்ஸ் ஆர் கலாட்டா லிட்டில் டாக்ஸ் வி டாக்கிஸ் சினி உலகம், உங்களில் யாராச்சும் இந்த வீடியோவை நான் கொடுக்க போகிற கிளாரிட்டியை எடுத்து உங்கள் பேஜில் போட்டால், என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், முடிஞ்சால் எதையும் எடிட் பண்ணாமல் எது உங்கள் பேஜுக்கு சர்க்குலேட்டிவ் டெய்ல் தம்னெயிலாகவும் டேகாக இருக்குமோ அதை முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபைல் டீசெண்டாக போட்டு நீங்கள் உங்கள் பேஜில் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் தனிப்பட்ட முறையில் எந்த சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த எஃபி லைவே வந்தேன். ஏன்னா ஆரம்பத்திலருந்தே இந்த எஃபி லைவில், சாரி, இந்த சேனல் இன்டர்வியூ நான் கொடுக்கறதுல வந்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. ஏன், யார்கிட்டையும் எதையுமே பேசுகிறதில்ல. ஜென்ரலாக ஓகே, இந்த ஆளுக்கு வேலையில் போல் இருக்கு, கொரோனாவில் போர் அடிக்குது போல் இருக்கு, அது இது எக்ஸ் ஒய் இசடு என்னென்னமோ எல்லோரும் எதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஐ எம் லீஸ் பாதர் ஆன் தட். நான் அதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்ட்டாகவும் நான் பார்க்குறதில்ல. ஐ ஜஸ்ட் கோ பை மை இன்ஸ்டிங்க்ட் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் மை யூனோ தாட் ஆன் தட் ஃபாலோயிங் இஷ்யூ. நான் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் போகிறது. ஸோ இந்த லைவில் நான் பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிறேன் இந்த ஒரு விஷயம் அகைன், இதை எந்த சேனல் நீங்கள் இதை வந்து உங்களுடைய பேஜில் போடுறதா இருந்தாலும் இப்போவே க்ரீன் சிக்னல் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபார் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்கள் போடுறத உங்களுக்கு ஒரு டைம் 15 நிமிஷத்தில் போடணும், 25 நிமிஷத்தில் போடணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு மேஜர் கண்டென்ட்டை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, இதை இந்த உங்கள் வீடியோவிலே முடிஞ்ச மென்ஷன் பண்ணுங்கள், அவரோட பேஜில் ஃபுல் லைவ் இருக்குது அப்படின்றத. ஏன்னா நீங்கள் ஏதோ எடிட்டிங்கில் ஏதோ ஒரு மேஜர் பாயிண்ட்டை ஒரு இக்கு வச்சா கூட அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படின்றத நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த யூடியூப் சேனல்ஸ், ஐ எம் கோயிங் லைவ் ஆன் மை ஓன் பேஜ் டு கிளாரிஃபை சடன் திங்ஸ். ஸோ நீங்கள் எல்லா நேரத்துலையும் சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ண அத்தனை யூடியூப் சேனல்ஸுக்கும் ஐ ரியலி தேங்க் அட் திஸ் டைம். பட் என்னால் அதனால தான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் கேட்ட எந்த இன்டர்வியூவும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் பர்பஸாக ஏன் இல்லைன்றதுன்னா, சர்டன்லி நாட் ஆன் எனி டிஸ்ஒப்பீனியன், எனக்கு வேண்டாம், இது வந்து எப்படி வெளியில் ரீச் ஆகுதுன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை கிளாரிட்டியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ மற்றபடி நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சீங்க. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஆல் த சேனல்ஸ் விச் ஹஸ் டன் இன்டர்வியூ ஸ்பெஷலி ஆன் மீ. என் மேலே எடுத்த எல்லா இன்டர்வியூக்கும் ஐ ஜஸ்ட் கோ வித் தட். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த லைவ். பிஃபோர் டு தட், இந்த லைவ் என்னோடய கிளாரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கெல்லாம் நான் யார் அப்படி, அதாவது பல பேருக்கு நான் யார் அப்படின்றது, இந்த ரீசன்ட் டைமில் நான் யார் அப்படின்ற கேள்வி நிறையா பேருக்கு ரைஸ் ஆச்சு. இவர் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க, இவர் யார், என்ன படம் பண்ணியிருக்கா,
அப்படியா, இல்லை இவர் பயங்கர ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு, இல்லைங்க இவர் சீரியஸாக நக்கல் பண்ணிகிட்டு இருக்காரு, இல்லைங்க இவர் எப்போ பார்த்தாலும் வனிதா கூட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, இல்லை நக்கல் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி லாட் ஆஃப் நானும் நிறையா கேட்குறேன், நிறையா எல்லா சேனலில் போகிற யூடியூபோட எல்லாரோட கமெண்ட்ஸ் எல்லோரும் எழுதுறதையும் பார்க்குறேன் படிக்கிறேன், அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ஆல் ஆல் தீஸ் திங்ஸ். பட் இந்த பர்டிகுலர் வாட் யூ கால் இந்த பர்டிகுலரோட இன்டர்வியூக்கான நோக்கம் என்னென்னா, ஹூ இஸ் ரவீந்திர சந்திரசேகரன் ரைட் எக்ஸாக்ட்லி அப்படின்றது. சர்டன்லி நாட் டு ஆன்சர் வனிதா விஜயகுமார், நான் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் காலர் அக்கா இன் திஸ் சேனல் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், ஸோ ஐ வில் நாட் காலர் அக்கா, ஐ எம் அட்ரஸிங் ஹர் நேம் எஸ் வனிதா அண்ட் வித் கிரேட் ரெஸ்பெக்ட் விஜயகுமார். வி ஆர் யூனோ ஆஸ் அ ஹீ இஸ் மை சீனியர் மோஸ்ட் நாட் ஃபார் தமிழ் சினிமா இஸ் மோஸ்ட் சீனியர் லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி, ஸோ ஐ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு விஜயகுமார் சார், பட் ஐ வுட் அட்ரஸ் வனிதா. மை மேஜர் பாயிண்ட் இஸ் ஆஃப் லிட்ரலி வெரி சிம்பிள், ஹூ இஸ் திஸ் ரவீந்தர் சந்திரசேகரன்? ரவீந்தர் சந்திரசேகரன் இஸ் அ வெரி சிம்பிள் ஒரு சாதாரண காமன் மேன் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன், நிறைய கனவுகள் சாதிக்கணும்ன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பல கோடி மக்களில் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஹூ ஐ எம்னா இஸ் ஐ எம் த பாஸ் அப்படின்னு எனக்கு சொல்ல வராது, பட் பீப்புள் கால் மீ ஃபார் லாட் ஆஃப் மாஸ், அதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, நான் பேசுகிறது எனக்கு பாட்டம் ஆஃப் த ஹார்ட், அவ்வளோதான். அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் என்ன கனெக்ட் ஆகுதோ அதுக்கு இஃப் சம்படி ரெஸ்பெக்ட், ஐ வுட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ அண்ட் கிவ் த ரெஸ்பெக்ட் பேக். என் மேல் கிடைக்கிற எனக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் நான் திருப்பி கொடுத்துருக்கேன், எனக்கு நான் என் கூட வேலை பார்த்தவங்களுக்கு எனக்கு அது தெரியும். த டிஸ்ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதெல்லாம் வேறு, வாட் ஐம் டாக்கிங் இஸ் சம்திங் த மேன் டு மேன் ரெஸ்பெக்ட். ஐ நெவர் நெவர் எவர் மிஸ்ட் எனிபடி, நான் யாரையுமே அப்படி மிஸ் பண்ணது கிடையாது, எனக்கு இது வரைக்கும் கிடையாது, இதுக்கப்புறமும் கிடையாது. ஸோ ரவீந்தர் சந்திரசேகரன் சென்னையில் தான் படித்தேன், யூஜி வரைக்கும் இங்கே தான் பண்ணேன், அதுக்கப்புறம் அதாவது சுவிட்சர்லாண்டு ஜெனிவா இந்தியாவில் வந்து ஸ்டாஷ் சப்போர்ட்டுன்ற ஒரு பிபிஓ கால் சென்டரில் ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அ டெக் சப்போர்ட், தென் ஐ பிகேம் அ டெக்னிக்கல் சப்போர்ட், தென் ஐ பிகேம் அன் எஸ்கலேஷன் லீட் ட்ரெய்னர், அண்ட் ஆஃப்டர் தட் ஐ பிகேம் ஒன் ஆஃப் த சர்டிஃபைட் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஐ ட்ராவல்டு ஆல் த வே டவுன் டு சுவிட்சர்லாண்டுக்கு போனேன், என்னுடைய மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஜெனிவா பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்தேன், அதுக்கப்புறம் பிஹெச்டி ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன், ரெண்டு வருஷம் ரெண்டு தீசிஸ் வரைக்கும் சப்மிட் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு யூஎனில் வேலை கிடச்சிருச்சு, யுனைடெட் நேஷன்ஸில் வந்து டெலிகாம் சப்போர்ட் இன்ஜினியர் அசிக்குடா அப்படியாவது ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் கஸ்டம்ஸ் டேட்டா அப்படின்ற ப்ராஜெக்ட் டிவிஷன் வெஸ்டர்ன் ஐ மீன் லாட்டின் அமெரிக்காவில் கிளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கனெக்டிங் ஏர் ரூட் சி ரூட் அண்ட் லேண்ட் ரூட், இதை வந்து ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், தட் இஸ் மை அண்ட் ஐ வாஸ் கீப் ட்ராவலிங் எவ்ரி நவ் அண்ட் தென் பிட்வீன் ஜெனிவா நியூயார்க் டக்ஸ் அண்ட் கைகோ பெல்லிஸ் இந்த மாதிரியான நாடுகள் மட்டும் எப்போவுமே ஷட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அது போக ஐவ் காட் இனஃப் பேக் யூனோ நாலேஜ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லைக்கா அப்படின்ற இந்த கம்பெனியில் நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும் போது ஜூரிக்கும் ஜெனிவாலையும் ஹெட் ஆஃப் சிம் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், அந்த சிம் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்ட்ரீம் ஹெட்டாக இருந்தேன், அவங்களுக்கு ஒரு இன்னொரு பிரான்ச் இருந்தது வெக்டோன்னுன்னு, அதுவும் ஒரு டெலிகம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் தான், அந்த மார்க்கெட்டிங் அந்த கம்பெனிலையும் வந்து ஒரு ஒரு லீடிங் ஹெட்டாக இருந்தேன். அது போக இந்தியாவில் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு ஒரு அஞ்சு பசங்க, உண்மையிலேயே சொல்லணும்னா மைக்கேல் தங்கதுரை, அஸ்வத் நாகநாதன், வெங்கடேஷ் நிசார் ஷஃபி அண்ட் எடிட்டர் ஆலன் இப்படின்னு ஒரு அஞ்சு பசங்க தன் திறமையை பெரிய மூலதனமாக வச்சு ஸ்கைப்பில் கதை கேட்டு இந்தியாவுக்கு படம் பண்ண வந்தேன், வெரி ஆக்சிடென்டலி. அண்ட் அந்த படம் பண்ண வந்தேன், சினிமாவில் படம் பண்ண முயற்சி பண்ணும்போது ஏற்படக்கூடிய எல்லா ஒரு என்ஆர்ஐக்கும் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் என் லைஃப்லையும் நடந்தது, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய இது வந்து என் கூட ட்ராவல் பண்ணுற நிறைய நண்பர்கள் என் முகப்புத்தகத்தில் இருக்காங்க, என்னோடய பிகினிங்லேருந்தே ஃபாலோ ஐ மீன் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, பார்த்திபன் ஸ்பை மீடியா, பார்த்திபன் காமன் மேன், சதீஷ் லைட்ஸ் ஆன் சுரேஷ், சுந்தர் கிருஷ்ணா, கேபிள் சங்கர், இந்த மாதிரியான பீப்புள் கடந்த 10 வருடமாகவே என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள், இவங்க என் கூட லாங் ரனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க.
ஸோ கவின், ஐ மீன் இந்த கவின், அதாவது ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர் கவின் ஹூ ஆல்சோ நோஸ் மீ, இவங்கெல்லாம் வந்து என் கூட ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இருக்கக்கூடியவங்க. அது எல்லாத்துக்கும் மேலே டெக்னீஷியன்ஸாக நான் இன்னும் 10 வருஷமாக போயிட்டுருக்கிறது. என்னோடய முதல் படம் எடிட்டர் ஆலன், நிசார், வெங்கடேஷ் இவங்க எல்லாரும். இன்ஃபேக்ட் என் முதல் படம் வந்து பெரும் தோல்வி, ஆனால் எங்கள் நட்பு ரொம்ப ஸ்ட்ராங். அந்த டேரக்டரே எனக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டார் ஒரு படத்தில். ஆனால் அது டேரக்டரோட தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் நட்பில் ஒரு சின்ன அளவில் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு டேரக்டரை தோத்துட்டா அது ப்ரொடியூசருக்கும் நட்புக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் எனக்கு ஒன்றுனா அவர் நிற்பார், அவனுக்கு ஒன்றுனா நான் போய் நிற்பேன். இது 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 வந்து வணிகம் சார்ந்த நட்பு எங்களுக்கு கிடையாது. நிசார், நான் கொடுத்த டெபியூவில் வந்த பையன் தான். பெருமையாக சொல்லிக்கணும்னா தமிழில் நலனுநந்தினியும், சுட்டக்கதை, நாய்கள் ஜாக்கிரதை, அதுக்கப்புறம் அவனே ஒன்று தமிழ் ஹிந்தியில், தமிழ் தெலுங்கில் ஒரு படம் செவன்னு ஒன்று பண்ணார். அது போக வாட் யூ கால், ஐ மீன் நேனு லோக்கல், ஜென்டில்மேன், ஐ திங்க் மகானுபானவ், இந்த மாதிரி தெலுங்கில் நிறைய வெற்றி படங்கள், நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு சினிமாட்டோகிராஃபர். அஸ்வத், திட்டம் போட்டு திருடுற கூட்டம், என்னோடய படத்துக்கு அப்புறம் நலனுநந்தினிக்கு அப்புறம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம், எஃப்ஐஆர், இப்படி எடிட்டர் ஆலன், நிறைய படங்கள், எய்தவன், ஒரு ஒரு கௌதம் கார்த்திக் சாரோட படம், அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படம். இந்த மாதிரி என் கூட ஒர்க் பண்ண எல்லாரும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாரும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி சுட்டக்கதையில் இருக்கிற சுபுவாக இருக்கட்டும், இல்லை அந்த பேட்லி ப்ளூஸ்ன்ற மியூசிக் டிரெக்டராக இருக்கட்டும், ஆரம்பித்து பிள்ளையார் சொல்லி போடுறதுக்குன்னு ஒரு ஒரு பிராண்டாக ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் என்னோடய இசை வெளியீட்டு விழாவை சுவிட்சர்லாண்டில் எமிரேட்ஸ்ன்ற ஒரு ஏர்லைனை புக் பண்ணி 100 பேர், என்னுடைய கம்பெனியோடைய கடைசி லைட்மேன் வரைக்கும், ப்ரொமோட்டர்ஸ் வரைக்கும், என்னுடைய அடுத்த படம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் வரைக்கும், சுவிட்சர்லாண்டுக்கு, ஜெனீவாக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் அத்தனை பேரையும் எந்த ஒரு கமர்ஷியல் பிளானிங், அதாவது இவங்களெல்லாம் வச்சு அங்கே போய் ஷோ, ஐ மீன் ஆடியோ லான்ச் பண்ணுறதை எந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாமல் போய் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆடியோ லான்ச்க்கு மட்டுமே ஐ ஹவ் ஸ்பெண்ட் அரவுண்ட் 2.5 crores, ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி. அப்போ ஒரு சேனல் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சு, இந்த மாதிரி இந்த ஷோவை வந்து எங்களதில் டெலிகாஸ்ட் பண்ணி அதில் பணம் தரோன்னு. பட் அது அவங்க மெரிட்டில் இல்லைன்னு சொல்லி அது ஃபாலோ ஆகிடுச்சு. ஐ டோன்ட் மைண்ட், எனக்கு அது ஒரு பெரிய நஷ்டம், ஏமாற்றம் தான், ஏமாற்றிட்டாங்க தான். பட் ஐ டென்ட் கம் அண்ட் ஸ்க்ரீம் எனிவேர், நம்பினேன், ஏமாற்றிட்டாங்க. பட் வாட்ஸ் அ பாயிண்ட், ஏமாற்றிட்டாங்கன்றதுக்காக ஐ கான் கோ சிட் எனோ ஸ்க்ரீம், அவங்க பக்கத்தில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என் வேலை கிடையாது. ஸோ நான் எடுத்த முதல் படமாக இருக்கட்டும், நான் ஏன் இன்றைக்கி என் எஃபி பேஜில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நலனும் நந்தினியும் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட பண்ணப்பட்ட படம், அப்ராக்சிமேட்லி 4 crore இருக்கும்னு நினைக்கிறேன். சுட்டக்கதை அப்ராக்சிமேட்லி 2.5 crore இருக்கும். நட்பனா என்ன தெரியுமா, 4 crores, ப்ரொமோஷன் இல்லாமல் ப்ரொமோஷன் சேர்த்தா 5 crores இருக்கும். கூர்கா 2.6, இந்த மாதிரி மிக மிக அவசரம், சங்கத்தமிழன், அதுக்கப்புறம் இப்போ ஆன்கோயிங்கில் முருங்கக்காய் சிப்ஸு, இது இல்லாமல் முன்னறிவான்னு விஜயராஜ், கார்த்திக் சுப்ராஜோட அசோசியேட், அவரோட ஒரு படம் ப்ரீ ப்ரொடக்ஷனோடைய எண்ட், ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த கொரோனா வந்தது. இது இல்லாமல் மூணு டைரக்டருக்கு என்னுடைய அட்வான்ஸ் இருக்குது, அது போக 5 படத்துக்கு என்னுடைய படங்களுடைய அட்வான்சஸ் இருக்குது. சினிமா இல்லாமல் நான் யார் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்டில் 2 கம்பெனியில் காப்பர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ட்ரேடை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் சினிமா இல்லாமல் எனக்கு வர ஒரு மேடம். அது ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் என்னையும் ஒன் ஆஃப் த டைரக்டராக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஜப்பானில் பயோமாஸ் ப்ராஜெக்ட், சோலார் ப்ராஜெக்டே அதர்வே அரவுண்டில் பயோமாஸ் ப்ராஜெக்ட், விச் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் பேக்ட்ராப், மிஸ்டர் ஈஸ்வர் சேஷசாய், ஹூ இஸ் ஆக்சுவலி அ கெமிக்கல் பேக்ட்ராப் பேக்ரவுண்ட் அண்ட் ஹூ இஸ் ஆக்சுவலி அசிஸ்டிங் மீ ஆன் த ப்ராஜெக்ட் டு செட்டிங் அப் அ ப்ரொடக்ஷன் யூனிட் இன் ஜப்பான். இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிற வேலைகள். இதுதான் ரவீந்தர் சந்திரசேகரன் இன் ஷார்ட் ஃபார்ம். இது இல்லாமல் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆல்பம்க்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நிறையா படங்கள் பாதியில் முடிஞ்சிருக்கும், அதை முடிக்க முடியாமல் இருக்கும் பண்ணுறேன். எதுக்கும் எனக்கு விளம்பரம் நான் கேட்டதில்லை, அவங்களா சொன்னால் கூட முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருவேன், வெளியில் வர விட மாட்டேன். ஏன்னா அந்த விளம்பரம் திருப்பி இன்னொரு படங்களுக்கு உதவி செய்யணும்னா அது என்னால் செய்ய முடியலைன்னா கஷ்டமாக இருக்குமேன்றதுக்காக நான் சொல்கிறதில்ல. இது இது இவ இது இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே நான் ஏதாவது ஒரு பணத்தை இவ்வளவு 10 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன். 25 கூடவே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆனால் 1 ரூபா சம்பாரிச்சதில்லை,
ஒரு ரூபா சம்பாரிச்சதில்ல. நான் எல்லாமே விட்டுட்டேன், எல்லாமே விட்டுட்டேன், இன்னும் பணம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காரணம், நான் நம்பி போகிற ஆட்கள் எல்லாருமே புது பசங்க. நான் போகிற புது பசங்கக்கிட்ட வியாபாரம் கிடையாது. போகிற எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக, அவங்களுக்கு வியாபாரம் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. ஆனால் அவங்க கிட்டக்க திறமை இருக்குது. அது ஒன்றை நம்பக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான திமிரு பிடிச்ச ப்ரொடியூசர் யாருன்னா ரவீந்தர் சந்திரசேகரன். எதை பற்றியும் பயம் இல்லாமல் திறமையை மட்டுமே நம்பி வரக்கூடிய ஒரு கூட்டத்தோடைய திருப்பி திருப்பி விழுந்தாலும் எழுந்திச்சு அவங்க கூட திரும்பி திரும்பி ட்ராவல் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் யாருன்னா ரவீந்தர் சந்திரசேகரன். என்னை எத்தனையோ பேர் கேனையினுங்க, ஒரு ஹீரோவை வச்சு படம் பண்ணலாமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டரை வச்சு படம் பண்ணலாமே, இவனுங்களுக்கெல்லாம் பண்ணால் என்ன இவனுங்க கோயிலா உனக்கு கட்ட போகிறானுங்க, இல்லை இவனுங்களுக்கெல்லாம் பண்ணிட்டேன்றதுனால வெளியில் வந்து உனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல பேர் வந்துடப்போதான்னா, எந்த இலவு பேச்சையும் கேட்காமல் நான் நம்புகிற நம்பிக்கையை முழுக்க நம்பி ஒர்க் பண்ணுற ஒரு துறை தான் சினிமா. சினிமா மேலே எனக்கு அதிக நம்பிக்கை, அதிகப்பற்று, அதை விட அதிக திறமைசாலிகள் இருக்கிற இந்த சினிமாவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தனும் இன்றைக்கே என் படத்தில் ஜெயிக்கணுன்ற பேராசை எனக்கு கிடையாது. என்னைக்காவது ஜெயிக்கிறதுக்கு வண்டியை ஏற்றி விட்டுட்டா போதும், என்றைக்கா இருந்தாலும் இவங்க ஸ்டேஷனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது ட்ராக்ல தான் போகணுமே தவிர ட்ராக்கை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். எல்லாத்தையுமே எனக்கே கிடைக்கணும்னு நினச்சி நான் எந்த வேலையுமே செய்கிறது கிடையாது. நாம் செய்கிற ஏதாவது ஒரு வேலை அடுத்தவங்களுக்கு நல்லதா? இன்னைக்கு வந்து பல பேர் நான் எந்த படமும் வெற்றி கொடுக்காத ஒரு நார்மலான ப்ரொடியூசர், ஆனால் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் என்ன தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன தெரியுதுன்னா, வெற்றி பெறாத ஒருவன் நான் ஏன் தெரியப்படணும்? அவசியம் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்குள்ள வனிதா அப்படின்றவங்களுக்கு என்ன தெரியணுமா அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் இண்டஸ்ட்ரியில் தெரிகிறவங்களுக்கு இது 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 போதும். நான் அதிகமாக சினிமாவை பார்க்குற விதமே, ப்ரொடக்ஷனை பார்க்குற விதமே என்னென்னா, நாம் நமக்குள்ள புது பசங்களை வச்சு தான் வேலை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வருமானம் வரலையேன்னு யாரை பற்றி பேசினாலும் அது தவறு தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அது புத்திசாலித்தனமாக பண்ண முடியலேன்னு பல இடத்துல எனக்கு நட்பனான தெரியுமாலாம் நிறையா கிளாஷ் வந்து உள்ளே வந்தது. ஆனால் அதெல்லாம் அடுத்த செகண்ட் மறந்துட்டு அடுத்த வேலை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். உங்களில் யாராச்சும் இன்றைக்கி நீங்கள் நான் எனக்கு வந்து நான் நல்லவன் தெரியுமில்ல, நல்ல ஞாபகம் இருக்குது, நல்ல ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. நல்லம் நந்தினியமில் நான் அந்த படத்தை வந்து அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணோம். அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணணும்னா என் வீட்டு டாக்குமெண்ட்டை வைக்கணும். நான் என் வீட்டு டாக்குமெண்ட்டை நான் வச்சா அந்த டாக்குமெண்ட்டை சத்தியமாக எடுக்கவே முடியாது, நீ இந்த படத்தோடைய ரிலீஸை தள்ளி போடு அப்படின்னு அந்த படத்தை வச்சுருந்த ஃபினான்ஷியர், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ இந்த படத்தை தள்ளி போடு, டைரக்டர் மைரா போச்சுன்னு அந்த படத்தை எனக்கு வச்சுருந்த ஃபினான்ஷியர் தைரியமாக சொன்னார், நான் உனக்கு நிற்கிறேன், நான் உனக்கு சரியான நேரத்தில் சப்போர்ட் பண்ணுறேன். நான் சார் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு ரிலீஸ்னு அந்த பையன் நம்பிக்கையில் உட்காந்துருக்கான். இந்த செகண்டில் வந்து நான் இந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா அந்த படம் நிச்சயம், அந்த படம் சரியாக போகுதோ போகலையோ ரிலீஸ் ஆகலைன்றதுலேயே அவன் அந்த டீமே மொத்தமாக நம்பிக்கை இழந்துடும். இனி நம்ம படம் வருமா வராதா அப்படின்னு ரொம்ப ஒரு 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 பயத்தோட உச்சத்துக்கு போயிடுவாங்க அந்த பசங்க. அப்படின்னு சொன்னப்போ என் வீட்டில் என் அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறப்போ என் வீட்டில் ஒரு செகண்ட் அவங்க என்ன நம்பர் அந்த வீட்டில் நான் இந்த மாதிரி நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன், ஒன்று ரெண்டு அநியாயம்லாம் பண்ணது கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் வச்சு என் ஃபினான்ஷியர் சொன்ன மாதிரி அந்த படம் 3 நாளில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த படம். வணிக ரீதியாக படம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி டவுன் சவுத்தில் பேசுகிறதெல்லாம் வேறங்க, பணம் என்ன பண்ணுச்சு? அந்த படத்துக்கு எனக்கு காசு வரவே இல்லை, இன்ஃபேக்ட் எனக்கு கலெக்ஷனே ஒழுங்காக வந்து சேரலை. இந்த படத்துக்கு காசு வரலன்னு எனக்கு முதல் நாள் தெரியாதா? என்ன என் வீட்டு டாக்குமெண்ட்டை எனக்கு காப்பாற்றிக்க தெரியாதா? இல்லை அந்த டியகுலரோட படம் வந்தா என்ன வரலனா என்ன? என்னை வந்து பல பேர் முட்டாளாக பார்க்கலாம், நான் எந்த கௌரவத்துக்காகவும் எந்த கிணத்தனமான வேலையும் செய்ய மாட்டேன். இவங்க எதிர்க்க வந்து நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக அசிங்கமான நான் நிறைய எனக்கு நிறைய பேர் உதவியிருக்காங்க. நான் நிறைய பேர் உதவுனதை ஒரு எனக்கு சரியான மேடை அமையல அவங்களெல்லாம் பாராட்டுறதுக்கு. எனக்கு அதே மாதிரி என்ன நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சரியாக செய்யணுன்றதுக்கும் எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னெல்லாம் வந்து என் மொத்த சொந்தத்திலே என்னை காப்பாற்றினது என்னோடய மாமா ஒருத்தர் இருக்கார்.
அது அவர் அதாவது என் சொந்தத்தில் பெரிதளவில் என்னை வந்து காப்பாற்றினார். அதுக்கப்புறம் ராஜான்னு ஒருத்தர் இளங்கோ ஐ எம் சாரி என்னோடய ரிலேட்டிவில் ஒருத்தர் ராஜாண்ணான்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் மணி அண்ணான்னு ஒருத்தர் யூஎஸில் இருக்கார். இந்த மாதிரியான பீப்புள்லாம் வந்து நான் விழுந்த நேரத்தில் என்னை பயங்கரமாக காப்பாற்றினவங்க. எனக்கு என்ன ஒரு இதெல்லாம் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன் வரலாறு இதில் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது எதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஆறு படம் நீங்கள் இப்போ நான் ரிலீஸ் பண்ண அந்த ஆறு படம் பாருங்கள், தமிழ் சினிமாவில் ஆறு படத்தை ரிலீஸ் பண்ணேன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தை தேடி போனதில், எந்தெந்த காலகட்டத்தில் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணனோ அந்த படத்தோடைய விளம்பரத்துக்கு ஒரு சேதாரம் இல்லாமல் நல்ல நாய்ஸோட பிரமாதமாக அந்த படத்தை எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்தேன். தேட்டரில் படம் ஜெயிக்கிறது ஜெயிக்காததெல்லாம் ரெண்டாவது பட்சம், பட் ஆனால் என் வேலையை ரொம்ப தெளிவாக நேர்த்தையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக செஞ்சேன். அந்த படங்களுக்கான விளம்பரம் தெளிவாக செஞ்சேன். டிவி பேனர் ப்ரொமோஷன் அந்த இது என்னோடய ப்ரொமோஷனில் இருக்கிற எல்லாருமே என்னோடய ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க, ப்ராபப்ளி இந்த லைவ்லேயும் இருக்காங்க. எனக்கு நான் வந்து யாருக்கும் எதுவும் பணம் வேணால் முன்ன பின்னே எங்களுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸில் முன்ன பின்னே போகும், ஆனால் யாருக்கும் நான் மிச்சம் வச்சது கிடையாது. கொஞ்சம் நேரம் ஆகலாம், அது கூட அடுத்த படத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுப்போம். எங்களுக்கு அது வந்து நான் என்னோடய பணம் 7-8 இடத்துல 3 கோடிக்கு மேலே இருக்குது, யாரையும் போய் கழுத்தை பிடிச்செல்லாம் வாங்க முடியாது. நாங்கள் பொறுமையாக தான் விட்டு கொடுத்து தான் வாங்கணும். அதுதான் எங்கள் தொழிலில் இருக்கிற ஒரே ஒரு ஒரு பிரச்சனை. அப்படி இப்படி என்னை சுற்றி இவ்வளவு வேலைகளும் இருக்குது, நான் செய்ய வேண்டியதுக்கு இவ்வளவு வேலைகளும் இருக்குது, இத்தனையும் இருந்து ஒரு 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 படம் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சா அந்த படத்தோடைய வியாபாரத்துக்கு வியாபாரமுள்ள நடிகர்களை வச்சு படம் பண்ணலான்னு தெரியும் போது, எனக்கு நண்பன் சாந்தனு பிரதர், என் நண்பன் என் பிரதர், அவரை வச்சு நான் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்கணும்னு நினச்சி அப்படி உருவாக்கின படம் தான் முருங்கா சிப்ஸு. அதை எனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும்னு என்னுடைய டேரக்டர் ஸ்ரீஜர் இருக்கார், அவர் நான் நம்புகிறேன். அவர் புது டேரக்டர் தான், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. என் டெக்னீஷியன் டீமே புது டேரக்டர், கேமராமேன் புதுசு தான், மியூசிக் டைரக்டர் தரன், எடிட்டர் ஜொமைன், யாருமே பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. பெரிய ஆட்கள்லாம் வந்து எங்களை காப்பாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் எடுத்த படைப்பு தான் எங்களை காப்பாற்றணும்னு நம்புகிறோம். நான் என் இயக்குனரை மலை போல் நம்புகிறேன். இப்படி எந்த விதத்துலேயும் பப்ளிசிட்டி அப்படின்னு பணமே இருந்தாலும் இந்த ஆறு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேறு பிராண்டுக்கு போய் அதாவது என்ன பண்ணாலும் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா படம் காலின்னு இன்றைக்கி ஏகப்பட்ட படம் உள்ளே உட்காந்துருக்கும் போது தைரியமாக 10 பைசா சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல இந்த படத்தை நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணணுன்னு திமிராகவே போய் எல்லாத்தையும் எடுத்த வேலையை ஒழுங்காக செய்யக்கூடிய எனக்கு நான் தொட்ட ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வனிதாவுடைய இந்த இஷ்யூ. உங்களை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. உங்களை மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை எனக்கு என்ன சொரணை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி தான் நான். நீங்கள் என்ன ப்ரொடியூசர்னு பார்க்குறதும் ப்ரொடியூசர் இல்லைன்னு பார்க்குறதும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. நான் ஏங்க மிக அதாவது வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு பப்ளிசிட்டி ஃபேமு, நான் ஒரு பப்ளிசிட்டி ஃபேமு, என்ன தொட்டால் பெரிய ஆள் ஆகிடலாம், என்ன தொட்டால் பெரிய ஆகலாம். எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹைட்டில் வெயிட்டில் சைஸில் மனசில் எல்லாத்துலேயுமே அவங்கள விட நான் பெரிய ஆள். நான் எனக்கு ஒன்றுமே புரியலை, அவங்கள ஏன் நான் தொடணும்? அதாவது என் வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்த இன்டர்வியூ ஒரு 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 நிச்சயமே, அதாவது நானே எதிர்பார்க்க வனிதா அப்படின்றவங்களுடைய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு நிதுனா அவங்களாம் ஒரு பிக் பாஸில் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலாம் அவங்கள பற்றிலாம் எனக்குலாம் ஒன்றும் பெருசெல்லாம் எனக்கு என்ன ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாதுங்க. எனக்கு சட்டத்து மேலே இருக்குது, சட்டம் சார்ந்த விஷயங்களில் தான் நாம் வி ஆர் ஆல் அபாய்ட் டு தட்லா, அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் அந்த இன்டர்வியூவர் ரொம்ப டிக்னிஃபைடாக டக்காரத்தோட இன்டெகிரிட்டி குறையாமல் கடுகளவு ஒரு ஒரு லேடியை பற்றி பேசுகிறோமேன்னு எந்த இடத்துலையும் பிசுறாமல் என் மனசுக்குள்ளே இருக்கிற என்னுடைய கருத்து, அதாவது பெரும்பாலான மக்களுடைய கருத்தை முன் வச்சு பேசினேன், அவ்வளவுதான். அந்த வீடியோ மொத்தம் 1 மணி நேரம், அதில் அந்த வீடியோவை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டதில் எதை நான் உண்மையாக பேசணும் அதை தான் போட்டாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு டைம் ஃப்ரேம்க்காக அவ்வளோ பெருசாக 2 சீசனாக போட்டிருக்கலாம், போடாமல் போட்டிருக்கலாம், ஆனால் அது உங்களுக்குள்ள கருத்தாக ஒத்து போய் அது இன்னைக்கு 1 மில்லியன் வியூ வரைக்கும் கொண்டு வந்து விட்டது உங்கள் தப்பு. என் தப்பு கிடையாது, என் தப்பு கிடையாது. அது என்னெல்லாம் ஏன் நீங்களும் பார்க்கணும், இல்லை அந்த அம்மாவும் பார்க்கணும்? அந்த அம்மா 10 செகண்ட்ல என்னை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல.
இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அந்த அம்மா இக்னோர் பண்ணிட்டு போற மாதிரி என்னெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு அது சொல்லுது. அது அது அப்படியே என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் என்ன, ஏன் என்ன அவங்க பார்க்கணும், ஏன் என் கருத்தை நீங்கள் வந்து 3000 கமெண்ட்டு 25000 வியூ. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி போதையிலலாம் நான் விழமாட்டேன். உங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கா, அதை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் ஏகப்பட்டது அன்பு கொடுக்குறீங்களா, திருப்பி நான் அன்பு அதை தான் கொடுக்க முடியும், என்னாலையும் வேறு எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் போய் அதை என்கேஷ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ப்ரொடியூசராக என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்னென்னா, நான் வந்து ரெகுலர் செட் ஆஃப் மூட்லலாம் நான் அதை, அதாவது எப்படி சொல்கிறது, ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி போய் பேசி அப்படிலாம் எனக்கு தேவை கிடையாது. அப்படி இருந்தேன்னா அடுத்த நாள் அவங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் அடிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்கும், நான் பேசுகிறது உங்களுக்கு எரிச்சலாக இருந்தால் கூட நீங்கள் ஐ மீன் அவ்வளோ நேரம் கேட்குறதுக்கு பொறுமையிலனா கூட நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஆனால் நான் என் மனசுக்குள்ளே இருக்கிறத பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் பேசுகிறேன். அப்படி அடுத்த நாள் அவங்க கால் பண்ணுறாங்க. அந்த காலில் நான் எடுக்கலைங்க, 10 கால் அடிக்கிறாங்க, நான் எடுக்கவே இல்லை. அடுத்தது அவங்க கால் அடித்ததெல்லாம் போய் அவங்க என் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் போடுறாங்க. அந்த வாய்ஸை தான் நான் அதையெல்லாம் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ஸை என்ன மாதிரி ஒரு ஆள் நினச்சிருந்தா அந்த வாய்ஸை டெலீட் பண்ணிவிட்டு உடனே பிளாக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசினாலும் பேசலனாலும் கண்டுக்காமல் பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு துறையில் இருக்கும் அவங்க அப்படி ஒன்று பண்ணுறாங்க. நிச்சயம் வெளியில் இப்போ அப்போ நான் பார்க்கும்போதே ஒரு 600,000 பேரோ 500,000 பேரோ பார்த்துட்டாங்க. நிச்சயம் ஏதோ ஒரு கோபம் வந்திருக்கும். இதை கோவப்படும் போது ஒருத்தங்க கிட்ட பேசுனா நிச்சயம் அவங்களுக்கு அது புரிய போகிறது இல்லைன்னு ரொம்ப பக்குவத்தோடு தான் அவங்களுக்கு மறுபடியும் பதில் அமிச்சேன். ஆனால் அவங்க வீட்டு வேலைக்காரனா, நான் கால் அடித்தா நான் எடுக்கணுமா, நான் எடுக்கலைன்னா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா, உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னென்னலாம் பேசினாங்க, இல்லை நான் அவங்க கிட்டக்க வந்து அதெல்லாம் சொன்னேன்னா அவங்க அவங்களுக்கு தேவையானது தான் அதை எடிட்டில் போட்டாங்க, வெளியில் கொடுத்தாங்க. ஆனால் நான் சபை நாகரிகம் கருதி எதையுமே வெளியில் பேசலை. ஏன், ஒரு விஷயத்தை பெருசாக்கி ஊதி பேசுறதுலலாம் எனக்கு பெரியெல்லாம் அப்படி இருந்தேன்னா இந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி 10,000 தடவை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. எனக்கு பேசாமல் நான் ஒதுங்கி என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அவங்க பப்ளிக் மீடியமில் போட்டது இல்லாமல் என்னை பாடி ஷேமிங் பண்ணதும், நீ ஆம்பளையான்னு கேட்டதும், உனக்கெல்லாம் சாப்பாடு என்ன வேணும்னு கேட்கணும், அதெல்லாம் கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண ரகம் நான் இல்லை. உங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தன்மானம் இருந்ததுன்னா எனக்கும் அது இருக்குது. நான் ப்ரொடியூசருன்னு எனக்கு கொம்பு முளைச்செல்லாம் எனக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களை மாதிரி தான் எனக்கும் கோபம் இருக்குது. ஏன்னா நான் உங்கள் ஃபோனை எடுக்கலைன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களே நீங்கள் என்ன. இல்லை நான் உங்களை அப்படியே நான் பேசின அந்த ஒரு விஷயம், நான் பேசின அந்த இதுக்கே நான் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு பேசுகிறேன். அவங்க மட்டும் அந்த முதல் காலையில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பேசுகிறேன்னா இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் யூடியூப்பில் மாறி எங்கள் என்ன நான் மறுபடியும் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் இதை பெருசாக்காதீங்க அப்படின்னு. நான் தான் இன்டர்வியூ என்னை பெருசாக்கி விடாதீங்கன்னு நானே தான் சொன்னேன். நீங்கள் கண்டுக்காமல் போனாலே நான் ஒரு ஆள்லாம் தெரியாதுன்னு. ஆனால் நான் ஏன் பயப்படணும்னு நினைக்கிறாங்க, நான் ஏன் பயப்படணும், லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோ இல்லை குட்டிபத்மினி அம்மாவோ இல்லை கஸ்தூரி மேமோ அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க, மாமியார் மருமக பசங்க எல்லோரும் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி தரம் குறைவாக பேசும் போது எல்லாராலையும் எல்லாத்தையும் வாங்கிக்க முடியாது. அவங்க கேட்க மாட்டாங்களா, இன்றைக்கி என்ன எத்தனை பேர் கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, சாக்கடை மேலே கல் வச்சா, இந்த மாதிரி எவ்வளவு கேட்குறாங்க. அது மாதிரி ஒரு லேடிஸை ஈஸியாக தாக்கிடலாங்க. இந்த மாதிரி அசிங்கமாக பேசும்போது அவங்க குடும்பம் சார்ந்து இவ்வளோ வயசில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுனீங்கன்னா அவங்க லேடிஸுங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணி திருப்பி பேசுறது கஷ்டங்க. எப்படி பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்க, சரி சரி என்ன மாதிரி நின்றுட்டு இருப்பாங்களா நீங்க நினைக்கிறீங்களா. அந்த அம்மா லட்சுமி ராமகிருஷ்ணன் நம்ம பார்த்து கேட்குறீங்க, ஒரு நாய் எச்சக்கால நாய் கேட்குது, நீ பெரிய ஐட்டமா நான் பெரிய ஐட்டமான்னு கேட்குது. அதில் பார்த்து இதுக்கு தாங்க உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனைனா எவனும் குரல் கொடுக்க வரமாட்டான், குரல் கொடுத்தானா நீங்க அவனை வச்சே கலாய்ப்பீங்க. நீங்க அது மாதிரி அதாவது வெளியில இருக்கிறவன் கிண்டல் பண்றது ஒரு பக்கம், அந்த பொம்பளை பேசுற பேச்சிருக்கே உங்களுக்கு மனசாட்சி தொட்டு உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல போறதெல்லாம் நானும் தான் படிக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா அப்படி பேசுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போற அளவுக்கு நான் அவங்க 3 பேர் மாதிரியான தியாகி எல்லாம் கிடையாது. என்னால் அந்த வனிதாவை டைரக்டா கேள்வி கேட்க முடியுதுன்னா காரணம் என்னன்னா நான் எந்த இடத்துலையும் உனக்கு பதில் பயந்து போய் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் கைகள் சரியா இருக்கு. நான் உன்னை கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நீ நினச்சனா அது தப்பு. நான் வந்து வெறுமா என் கருத்தை சொன்னேன், நீ என்னை வம்புக்கு இழுத்த, நீ என்னை வம்புக்கு இழுக்கும் போது என்னை பர்சனலாக தாக்கின, உனக்கு பயம் இல்லை, ஏன்னா என்னை ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொன்ன,
கேட்குறேன் வா அப்படின்றத தான் நான் காமிச்சேன். நான் என்னத்துக்கு கேட்கணும், நான் என்னத்துக்கு கேட்கணும், நான் எவன் கூ நான் வந்து உன்கிட்டக்க வந்து மரியாதை இல்லாமல் நான் பேசினேன்னா, நான் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டேன்னா, ஏதாவது தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கண்ணியம் இல்லாமல் பேசினேன்னா, பொறுமையாக தானே பேசினேன், தேவையில்லாமல் இல்லைன்னா ஒரு வார்த்தை சொன்னேன்னா, நீ ஆரம்பிக்க நீ பேசுறியேன்னு நான் ஆரம்பிக்க நீ பேசுறேன்னு மறுபடியும் நான் நீ மறுபடியும் என்ன பண்ண இன்னொரு சேனலில் வந்து கேட்பேன், அதாவது இவன் வந்து கவினை வச்சு 4 கோடி படம் எடுப்பான் எனக்கு 40,000 ரூபா கொடுப்பானான்னு கேட்பேன். நான் அதையும் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு தான். ஆனால் நீ கேவலமாக அந்த வீடியோவில் அந்த அந்த ஃபோன் இன்டர்வியூவில் இந்தியா கிளப்ஸில் நீ கொடுத்த அந்த இன்டர்வியூ இருக்கே, அது எனக்குள்ளே பயங்கரமான வெறியை ஏற்படுத்துச்சு. காரணம் என்னென்னா, நீ வந்து அதில் சொன்ன வார்த்தை என் வீட்டு பொம்பளையை யாராச்சும் கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான்னு நான் வந்து அடுத்த இன்டர்வியூ வந்து ஹலோ வனிதாக்கா அப்படி பேசுவேன் நினச்சியா நான் கேட்பேன். நீ என் வீட்டு பொம்பளையை கேட்டேன்னா நான் உன் வீட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத அந்த பீட்டிருப்பால் மூஞ்ச உடப்பேன்னு கேட்பேன். ஏன்னா என்ன மாதிரி ரோஷம் உள்ள ஒவ்வொருத்தனும் இதில் பார்த்துட்டு இருக்கிறவன் இருந்தால் அவன் வீட்டு பொம்பளையை பேசினானா ஒரு ஆம்பளைன்றது ஆம்பளையான்னு கேட்கறதுக்கு பதில் சொல்கிறதில்ல, இந்த மாதிரி பேசுகிறவங்களும் மூஞ்ச உடச்சிருவேன்னு கேட்கணும். ஏன்னா நீ எங்கே வேணாலும் உட்காந்துக்கிட்டு பேசலாம், நான் பார்க்குறவனா உட்காந்து பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? நீ உட்காந்துக்கிட்டு நான் வந்து நீ சினிமாவில் நீ என்ன ஆன என்ன ஆகின இன்றைக்கெல்லாம் என்னமோ சொன்னேன், பிக் பாஸு விஜய் டிவியே என்னால் தான் ஓடுதுன்ற அந்த அந்த சேனல் வேணால் பார்த்துட்டு சும்மா இருக்கும். இன்னமோ பிக் பாஸ் என்னால் ஓடிச்சு, குக் வித் கோமாளி என்னால் ஓடிச்சு, இன்னொரு 2 ஷோவை கிழிகிறேன். நீ என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன இழுத்தா நான் பேசுவேன். ஏன்னா நீங்கள்லாம் சொல்வீங்களே ஜஸ்ட் இக்னோர் இட், ஷீ இஸ் நாட் அப் டு யுவர் லெவல். இப்படி யாராச்சும் என்கிட்ட பேசும் போது நான் உன் குடும்பத்தை பேசினா நீ இதேமாதிரி பேச முடியும்னா நீ எனக்கு காமி. நான் உன் அம்மாவை பேசுகிறேன், நான் உன் பொட்டாட்டியை பேசுகிறேன், நீ என்கிட்ட இப்படி இருந்து காமின்றேன், நீ சொல்லுவியா? நீ ஏன் போய்க்கிறேன்? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த விஷயத்துக்குள்ளே தலையே விட்டுருக்க மாட்டேங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பாட்டு என் ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருந்தேன், நான் பாட்டு என் ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருந்தேன். என்னை ஒரே இன்டர்வியூவில் பெரிய ஆளாக்கி விட்டது அவ, ஒரே இன்டர்வியூவில் பெரிய ஆளாக்கி விட்டா. திரும்புகிறவங்க எல்லாரும் வந்து நியாயத்தை கேளு, நீதியை கேளு, நியாயத்தை கேளு, நீதியை கேளு, இப்படியே தேவையில்லாத இந்த கேள்வியை நீங்கள் கேட்க சொல்லி நீங்கள் கேட்க சொல்கிறீங்களான்னு கேட்கல. மனசில் எனக்கும் அந்த நேர்மை, நான் என்ன சொன்னேன், அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, மிஸ்ஸஸ் பீட்டர் பாலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு அவங்க இன்றைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் பெரிய இன்டர்வியூ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, நீங்களாம் கவனிச்சிங்களான்னு தெரியல, சினிமாக்காரங்களை எப்படி எதிர்த்து பேசுகிறதுனே தெரியல, பயமாக இருக்குது, போலீஸ் சப்போர்ட்டும் எங்களுக்கு பெருசாக இல்லைன்னாங்க, இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி கேட்கும்போது சினிமாக்காரங்க எல்லாரும் அப்படி கிடையாது, சினிமாக்காரங்கன்னா வீடு கொடுக்க மாட்டானுங்க, சினிமாக்காரங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும்போது வாடகை தேட்டருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து அதுக்காக வாழ்கிற டெக்னீஷியனுக்கு தான் தெரியும் சினிமாக்காரன் வாழ்க்கை என்ன கஷ்டம்னு. சினிமாக்காரன்றது மார்ச்சரியா லக்ஸரியான்னு பல பேருக்கு இன்னமும் தெரியாது, அது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி, அதில் பார்க்குறவன் கண்ணுக்கு எப்படியோ அப்படி தான் அந்த உருவம், அதுதான் சினிமாக்காரன் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையை வெளில சொல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமாவை யார் வேணாலும் கலாய்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேசுகிறது தான் இன்றைக்கி ஹாட்டஸ்ட்டு டாபிக் யூடியூப்பில் நானும் வனிதா, வேறு யாருமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கு வனிதாவை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கெல்லாம் வந்து புதுவாக்கரை இல்லை, எனக்கு வந்து சோஷியல் இது கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆரம்பத்தில் பேசினேன் பாருங்கள், நான் அந்த ப்ரொஃபைல்லே வந்துருக்க மாட்டேன். எனக்கு இருந்த ஒரே கோபம் அந்த அம்மா அந்த பையன், உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேங்க அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பையனை ஒரு நாள் மருந்து கடையில் என்ன பண்ணாங்க தெரியுமா, இன்றைக்கி உங்கள் அப்பா ஏதாவது கிஸ் வீடியோ அனுப்புவாங்களான்னு கேட்குறாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே என்கிட்ட கேட்டது என்னென்னா, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு நான்ண்ணா, என்ன சொல்கிறது நீ செத்துறான்னு சொல்லிட்டான் நான், இல்லை சொல், அதையும் கேட்குறேன், இன்றைக்கி உங்கள் அப்பா கிஸ் அடிக்கிற வீடியோ அனுப்புவாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்கிட்ட கேட்குறான், என்ன நான் பண்ணலான்னு எனக்கு என்னன்னே தெரியலண்ணா, அசிங்கமா இருக்குண்ணா அப்படின்றான். நான் சொல்றேன், எரிச்சல் தாங்க முடியாம நானும் நகுந்து 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 என் வேலையை தான் பார்த்தேன். நீ என்ன பண்ற, ஒரு இன்டர்வியூ கொடுக்குற, நீ என்ன இன்டர்வியூ கொடுக்குற, தரம் கெட்டு தாழ்ந்து என்ன வேணாலும் பேசுவேன்னு பேசுற. நான் அப்படியே நான் இத்தனைக்கும் என்ன நான் மாத்திக்கிட்டு தான் கோபப்படாம சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட பேசுறேன், இல்லைன்னா என் வீட்டு பொம்பளையே பேசுவேன், நான் உன்னை விட்டு வைப்பேன். நீ இன்னைக்கு வந்து
நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு உன்னை விட உருப்படியாக செய்கிற வேலை நிறையா இருக்குது. நீ அடிக்கடி ஒன்று சொல்கிற பற்றியா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப்பஸ்ட் பீக்கஸ்ட் பப்ளிசிட்டி புழுத்தி, அது நான் இல்லை, நான் இல்லவே இல்லை. நான் சாதாரணமான ஒரு ஆள், எனக்கு சாதாரணமான லட்சியங்கள் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு எனக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. எனக்கு உன் பப்ளிசிட்டியை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ நடிகை, உனக்கு பப்ளிசிட்டி வேணும், எனக்கு வேண்டாம். லைம்லைட்டில் நீங்கள் இருக்கணும், நான் இருக்க தேவையில்லை. எனக்கு ஒரு படமை, நான் நல்ல படம் எடுத்து பேர் சம்பாதிக்கணும் இல்லை, நல்ல படம் எடுத்தால் பணம் கிடைச்சால் போதும். நான் திருப்பி திருப்பி பப்ளிசிட்டியே இல்லாத பசங்களை நம்பி படம் பண்ணுறவன் நான். என்னுடைய இந்த 6 படத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட் என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்கிற மாதிரி இந்த 10 வருஷத்தில் இல்லை, என் கூட ஒர்க் பண்ண ஏதாவது ஒரு டெக்னீஷியன் தப்பாக சொல்கிற மாதிரியோ இல்லை கேடுகட்ட முறையிலையோ நான் நடந்திருந்தால் இந்த இண்டஸ்ட்ரியில் எதையும் மறைக்கலாம் முடியாது. பண விதத்தில் ப்ரெஷர்கள் முன்னையும் பின்னையும் வந்திருக்கலாம், ஆனால் யாருக்கும் துரோகம் நான் பண்ணது கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கு நான் விட்டதான் நான் திருப்பி போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு முடிச்சு கொடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். நான் எவனையோடைய வாழ்க்கை கூடியெல்லாம் நான் கெடுத்தது கிடையாது. நான் வந்து உன்னுடைய பர்சனல் லைஃப்க்கான பர்சனே கிடையாது. நீ என்ன, நான் இனி அடிக்கடி சொல்கிற வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்கிறேன், உன் மஞ்சுளா விஜயகுமார்ன்ற அந்த பிராண்டை தவிர நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கறதுக்கு 1% கூட ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் இதை தெரிஞ்சும் என் தகுதியை வச்சு உன்னை நான் பார்க்காம உன் மரியாதையும் உனக்கு ஒரு பொண்ணுன்ற மரியாதையை தாண்டி ஒரு தாயின்ற மரியாதையோட அவ்வளவு கண்ணியமாக பேசுனா நீ என்ன வேணாலும் பேசுவ. வார்த்தைக்கு வார்த்தை ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்குறேன். ஆம்பளையானா எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அவனை சார்ந்திருக்கிற பொம்பளையோடைய மானத்தை எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடாமல் வாழ்கிறவன் பேர் தான் ஆம்பளை. எனக்கு தெரிஞ்சு அந்த விதத்தில் நான் சிறப்பாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன வேணாலும் பேசுவ, நான் பொறுமையாக கேட்பேன்னு மட்டும் நீ நினைக்காத. நீ இன்னைக்கு ஸ்டேஷனில் போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் என்னென்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வாங்கினாங்களா, இல்லை என்ன நாச்சு எல்லாம் அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி உன்னை பற்றி என்ன நான் இங்கே பார், இது வரைக்கும் என்ன உன்னை சேர்ந்த ஆட்கள் 99 பேர், நான் 99 பேர் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் ஒரு அதுலேயும் குறிப்பாக ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கிளியராக சொன்னார், இவ்வளோ இருக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்னாரு. அதெல்லாம் வேணாங்க, நான் இது அது ரைவல் எனக்கு அவங்களுக்கும் பர்சனலாக ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் அவங்ககிட்ட பேசினதே கிடையாது, இந்த இஷ்யூ வரும்போது தான் பேசினேன். சாதாரண இஷ்யூ, பெரிய இஷ்யூன்னு பேசியே என்னை பெருசாக்கி விட்டு நான் என்னமோ வந்து பப்ளிசிட்டிக்கு தேடுறேன்னா, நீ பேசாமல் இருந்தால் நான் நல்லா காணாமல் போயிருப்பேன். என்னை எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசி ஆள். இன்றைக்கி எனக்கு என்ன தெரியுமா கஷ்டமாக இருந்தது, மற்றவங்கெல்லாம் நீ போய் அங்கே போட்டதை சில பேர் உன்னோட கமெண்ட்ஸ்லேயே போடுவாங்க, ட்ராமா பண்ணுறா அது பண்ணுற இது பண்ணுறேன்னு. ஆனால் நீ பொய்யா சொல்கிறியோ உண்மையை சொல்கிறியோ, நீ கடைசியாக சொன்னதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அழுது நானும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு தாய், எவ்வளோ தூரம்தான் ஓடுவேன். நான் உனக்கு இப்போ சொல்கிறேன், என் கையை தூக்கிடுறேன், இனிமேல் நான் உனக்காக இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். போய் தரங்கட்டு கேவலமாக எவ்வளவு இன்னும் தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள், உனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மக்கள், இல்லை உன்னை பார்த்து ஆடு பொழந்துட்டுருக்கிற ஒரு கூட்டத்தை நம்பி இன்னும் நீ எவ்வளோ போய் தரங்கட்டு போய் பேசணுமோ பேசு. நான் இனிமேல் நான் ஒரு பொம்பளை அழுகிறதுக்கெல்லாம் நான் காரணமாக இருக்க மாட்டேன். நான் ஒதுங்கிறேன். ஆனால் நான் ஒதுங்கிறேன், அந்த அம்மாவை எப்படி காப்பாற்றணுமோ அதை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும், அந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றணுமோ அதை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன். நான் இனி உன்னை பற்றி ஒரு இன்டர்வியூ எங்கேயும் கொடுக்க மாட்டேன். நீ அதை தானே ஆசைப்பட்ற, நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நீ சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணு, என்னமோ என்ன அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதோ அதை கிழிச்சிருவேன், இனி என்னென்னலாம் பண்ணுமோ போய் பண்ணு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. தாரா ஒரு குடும்பத்தை கெடுத்து அநியாயம் பண்ணி 2 குழந்தைங்களோட அழுகைக்கு காரணமாக அந்த நீ பண்ண மாதிரியான ஒரு விஷயத்த அந்த குடும்பம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அவங்க வழி இல்லாமல் நிர்கதையாக இருக்கும் போது மீடியாவுக்கு வரும்போது கூட நான் வரல, ஆனால் மீடியாக்காரங்க அதாவது சினிமாக்காரங்க நம்ம வாழ்க்கையை கெடுப்பாங்க, சினிமாக்காரங்க எல்லாரும் அப்படி தான் சொல்லும் போது தான் நான் உள்ளே வந்தேன். ஒரு சினிமாக்காரனா நான் உள்ளே வந்து உன்னையும் தரம் குறையாமல் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, என்ன நீ என்ன வேணாலும் பேசுவேன், நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் குடும்பத்தை மானக்கட்டு மாதிரி பேசிட்டா இதை நடுவில் விமர்சனம் பண்ணுறவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஏங்க அவங்க விஷயத்தை தலையிடுறீங்க. பாஸ்
ஒன்று கதையை தெரிஞ்சவனா முதல்லேருந்து வரணும், இல்லை நடுவில் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்லை இது மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஏங்க என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நான் எரிச்சலான மாதிரி தானே என் வீடியோ பார்த்து நீங்கள் எரிச்சலாகிறீங்க. என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரே கேள்வி தான், என்னென்னா உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தாங்களோ அதே மாதிரி தாங்க அவங்க பண்ணுறதுக்கு நான் அந்த அந்த அதே உரிமையில் தாங்க நான் கேள்வி கேட்குறேன். சரண்யா அசோக்னு யாரோ ஒன்று இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் தனியாக மெசேஜ் வந்து யூ ஸ்டார்டட் அண்ட் ஸ்டார்டட் பிளேமிங்கர். உன்னை யார் வந்து என்னோடய லைவை பார்க்க சொன்னா, இல்லை நான் கேட்குற சரண்யா அசோக் உன்னை யார் எனக்கு வந்து பார்க்க சொன்னான்றேன், நான் உன்ட்ட கேட்டேனா நான் நோசி அபவுட் அதர்ஸ் ஆன் நான் சென்ஸ். நான் உனே ஒன்று சொல்கிறேன், அடுத்த அவன் லைஃப்பை யார் பேச வேண்டாம், இந்த செகண்டு ஒரு வார்த்தையை கண்ணியம் இல்லாமல் பேசாமல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை இவ்வளோ பிரச்சனையிலையும் பொறுமையாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் உனே ஒன்று தான், I am least bother about someone who is actually I'm least bother about on someone's life and I'm damn care I just don't want to also enak thevayum kedaiyad I'm least bother anymore on any of her life na modala irundhe illa ana enna patti kevalama illama அசிங்கமாக ஏதாவது பேசுறது அதுக்கு நான் கவுண்டர் கொடுத்தா தாங்கிக்க முடியலன்னு நீ நான் நீ தைரியமாக சண்டை போடும்போது கூட பேசிடலாம், ஆனால் நீ இப்படி போய் கண்ணீர் விட்டு ஒரு இடத்துல அழுதுக்கப்புறம் எப்படி ஒன்றை பேச முடியும், அதுக்கப்புறம் பேசலைன்னா நீ சொல்கிற அதே வார்த்தை தான் நல்லா ஆம்பளே கிடையாது, நீ அந்த பக்கமாக போய் உட்காது ஒரு ஒரு ஓரமாக முறைச்சிக்கிட்டு இருக்கும் போது நீ நான் உரைச்சேன் அதில் ஒரு தில் இருந்தது அதான் விட்டுருன்ட்டிய. மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் நான் உன்னை பற்றி இன்டர்வியூவோ இல்லை நான் உன்னை பற்றி இது வரைக்குமே தரக்குறைவாக பேசினதில்லை இனிமேலும் பேச மாட்டேன், இதுக்கப்புறமும் நீ என்னை பற்றி பேசினா இதுக்கப்புறமும் நீ என்ன தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தையை விமர்சித்து ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் பேசினா பேசு அப்புறம் புரியும். உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இட் இஸ் வெரி ஈஸி டு கிரியேட் அன் எம்பத்தி அண்ட் சிம்பத்தி விச் இஸ் நோவேர் ரெக்வயர்ட் ஃபார் மீ விச் இஸ் வெரி ஈஸி டு கிரியேட் அ பப்ளிசிட்டி. நான் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட என்னுடைய ஆறு படத்தில் எப்போ வேணாலும் நான் ஏதாவது ஒரு சீனில் நடிக்கணும்ன்ட்டு ஏதாவது ஒரு சின்ன ரோலாவது நான் ஃபிட் ஆகி வந்திருக்கலாம், ஐ மீன் அதை பிளான் பண்ணி எனக்காக என்னோடய பப்ளிசிட்டிக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை நான் டைரக்ஷன் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருக்குது டைரக்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது காரணம் ஏன் பணம் நான் தான் பண்ண போகிறேன், எந்த வயசில் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வயசு போனால் இல்லை இந்த வாய்ப்பு போனால் பண்ண முடியாதுன்னு இன்னொருத்தன் வாய்ப்பை கெடுக்கிற மாதிரி நான் பணம் பண்ணக்கூடாதுன்னு தான் பல தடவை நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறேன். நான் இப்படி எந்த விதத்துலையும் எவனையும் என்னால் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போகிறேன். ஒரு ஒரு விஷயத்தை பர்சனலாக நான் சொல்ல ஆசைப்படுறது, திஸ் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், ஒரு விஷயம் தேவையில்லாமல் நீங்களும் வனிதா அவங்களோட இஷ்யூவை நான் சொல்கிறது மீடியாவை ரொம்ப பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அவங்க ஐ பிலீவ் ஷி வாஸ் அல்மோஸ்ட் அட் த கார்னர் ஆஃப் த கேட் அவங்களால இதுக்கு மேலே வந்து திராணியெல்லாம் கிடையாதுன்றது அவங்க பேசுகிறதுலே தெரிஞ்சு போச்சு, அண்ட் ஐ எம் லீஸ் பாதர் தட் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் மை செல்ஃப் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஒன். மீடியா கிட்ட நான் பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் அப்படி இந்த டைட்டில் அண்ட் இந்த டேக்லைன் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள மட்டும் இன்டர்வியூ பண்ணுங்கள், என்ன பண்ணாதீங்க. இதையே நீங்கள் எடிட் பண்ணி போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், மற்றவங்க மாதிரியோ இல்லை அவங்கள விமர்சனம் பண்ணுற இன்னொருத்தவங்க மாதிரியோ நான் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்கன்னா சொல்லுவேன். இன்றைக்கு வரைக்குமே ஒன்றே நீங்கள் நினச்சி வர பேஜுக்கு பேசுகிறேன், இல்லை என்னுடைய லைவில் நான் பேசுகிறேன் அவ்வளவுதான். அதுக்கு மேலெலாம் நான் யார்கிட்டையும்லாம் போயெல்லாம் பேசலை, பிக்பாஸ்லேயும் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ரிவ்யூ அனாலிசிஸில் கூப்பிட்டதுனால தான் வந்து பேசினேன். அப்படி அவ்வளோ பிக்பாஸில் நீங்கள் நிறையா பேசுங்க நல்லா பேசுங்கன்னு ஒரு கூட்டமே சொன்னாலும் உடனே போய் நான் பேஜ் ஆரம்பிக்கல, இல்லை அந்த நேரத்தில் அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உடனே அதை பேஜ் ஆரம்பித்து காசாக்க பார்க்கல, அதெல்லாம் என் வேலையும் கிடையாது. என்னை ஒருத்தங்க கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க, அந்த வேலையை நான் ஒழுங்காக செஞ்சேன்னு நான் நினைக்கிறேன், செஞ்சதுனால ஒரு சில பீப்புள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஐ ஹாவ் எ வெரி குட் பேக் ஐ ஹாவ் எ வெரி குட் ப்ரொஃபைல் டு ஒர்க் ஆன். திருப்பி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஒரு 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 இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட டைஅப் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளே லான்ச் பண்ணலான்னு நினச்சது, அடுத்த வருஷத்துக்குள்ளே அதே லான்ச் பண்ணி இன்னும் என்னென்னலாம் சினிமாக்குள்ளே அட்வென்ச்சரஸாகவும் ப்ரொடக்டிவாகவும் இன்னும் எவ்வளோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணலாமோ
அது எல்லாமே லாங்கர் ரன்ல எப்படி ரெவன்யூவாக டேர்ன் பண்ணலாமோ, இங்கே பெரிய காம்படிட்டிவ் கிரவுண்டாக இருக்குது, அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் சிஸ்டமேட்டிக்காகவும், இந்த பேண்டமிக் அப்புறம் ஒர்க் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்மை இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்கலாமோ, இன்னும் நிறைய பேருடைய சிண்டிகேஷன் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் தான் நான் ஆசைப்பட்றேன். அதர் தேன் தட், ஜெனரலி ஸ்பீக்கிங், நீங்கள் இனி ஃபர்தராக வனிதா அவங்களோட இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் மீடியாவை கேட்டுக்கிறது என்னன்னா, என்ன டேக் பண்ணி தயவுசெய்து இன்டர்வியூ கேட்காதீங்க. ஐ எம் லிட்ரலி நாட் ஹாப்பி ஆஃப்டர் சீயிங் ஹர் க்ரையிங். அவங்க அவங்க மீடியாவில் அழுதுக்கப்புறம் எனக்கு அதை அதுக்கப்புறம் அது என்னமோ ஒரு ஒழுக்கம் தன்மை செயல் தெரியல. அதாவது விழுந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் பெரிய வீரநாட்டை பேசுகிறதுல என்ன விளக்கெண்ண இருக்குன்னு தெரியல. ஸோ எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற தான், நீங்கள் என்னென்னலாம் டேக்லைனு, என்னென்னலாம் தம்னெயில், என்னென்னலாம் வார்த்தை போடுறீங்க, நீங்கள் என்னையும் ட்ரால் பண்ணி தான் பண்ணால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் இதில் ஏதாவது யோசிச்சு பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வேலையை நிறுத்திக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலைன்னு எடுத்து செய்யக்கூடிய நிலைமையில நான் இருக்கேன். இதை ஒரு வேலையாக செய்யக்கூடிய பல பேர் பல கமெண்ட்டுகள் பேசினாலும் அந்த பல கமெண்ட்டுகளுக்கு நக்கலாக பதில் சொல்லிட்டு பேசாமல் என் வேலையை மட்டும்தான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே கமெண்ட் பண்ணுறது ஈஸி, கமெண்ட் பண்ணுற எந்த விமர்சனம் பண்ணுற எவனும் சாதித்தவன் இல்லை, அதனால் அவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஏதாவது சாதித்தவன் ஜெயித்தவன் ஏதாவது வந்து விமர்சனம் பண்ணானா அவன் பேச்சை கேட்கலாம். நீயே நாளைக்கு சோத்துக்கு வழி என்னன்னு தெரியாமல் தான் உட்காந்து கமெண்ட்டை ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்னு நினைக்கிற ஆள் நான். அடுத்தவன் குடியை கெடுக்கிற மாதிரியான வேலையை தான் இங்கே செய்கிறவனுங்க ஜாஸ்தி. ஒரே ஒரு ஒரு விஷயம்தான், இங்கே வந்து போராடி ஜெயிக்கிறதுக்கு சினிமாவில் ரெண்டு விஷயம்தான் எல்லா சினிமா கலைஞர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதாவது இன்றைக்கி ஆகச்சிறந்த கலைஞர்களாக இருக்கிறவங்க, ஒன்று அவமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் தன்மானத்தை சாக்ரிஃபைஸும் பண்ணவன் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். அதை தான் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சினிமா கிரவுண்ட் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயின் ப்ரெஷர் எல்லாமே புரியும். மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்களுக்கு அது சொன்னாலும் சரியாக ரீச் ஆகுது. சினிமாக்காரனோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு நக்கலாக தான் தெரியும், ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும், இல்லை கிளாமராக தெரியும். அதெல்லாம் இந்த உள்ளுக்குள்ளலாம் நிறைய வழி இருக்குது, அது அவன் வாழ்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பர்சனலாக மறுபடியும் உங்கள் எல்லோரையும் ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, நான் அகெயின் மீடியாவை இந்த லைவை நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் இது பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்சால் இது வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன இண்டிகேஷனாவது போட்டுருங்க. இது வந்து ஃபுல் வெர்ஷன் இல்லை, உங்களுக்கான தேவையான கண்டென்ட்டாக எடிட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஃபுல் வெர்ஷன் இஸ் ஆன் அதில்ன்ற மாதிரி போடுங்க. ஏன்னா பல விஷயங்கள் பல இடத்துக்கு பல மாதிரி ரீச் ஆனதுனால தான் தப்பு தப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகுது. ஸோ ஐம் லீஸ் பாதர் ஆன் ஆல் திஸ் திங்ஸ். நான் பேசுனது நியாயம் சரி தர்மம் இந்த மாதிரியெல்லாம் பேசுறத தாண்டி நான் பேசுனது இன்றைக்கி ஒரு எனக்கு வந்து அவங்க டஃப்பு கொடுத்துட்டு இருந்த வனிதாவாக தான் எனக்கு தெரியும். அவங்க பேசுகிற அரகன்ஸா அது இதுன்னு, அதனால் அவங்க கொடுக்குற மொக்கைக்கு அவங்க மொக்கை கொடுத்தாங்கன்னா திருப்பி மொக்கை கொடுக்க தெரியும். அப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொரோனாவில் வேலை இல்லாமலாம் உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கல. எனக்கு நான் தான் சொன்னேன், எனக்கு 1999 வேலை இருக்குது, அதில் இவங்களையும் சேர்த்து ஒரு 1000 ஒரு வேலையை தான் பார்த்தேன் நான். ஏன்னா பயம் இல்லை, அவங்க எனக்கு பயம் வரும்னு நினச்சி ஒரு பீரியடுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்குறதுன்றத அந்த வார்த்தையை விட்டு அவங்க என்னை விட்டா போதுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து மீடியா முன்னாடி வந்துட்டு அவங்க கார்னரில் அழுததை பார்த்தோன்னே என் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்க. அதெல்லாம் நான் நினச்சேன் கௌதம்லாம் அப்படிலாம் திருப்பிலாம் வந்து போயிட்டுருக்க முடியாது. அதனால தான் நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ண எல்லா மீடியாவுக்கும் எனக்கு மீடியா நண்பர்கள் நிறையா, நான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால தான் என் லைவ் மூலியமாக அதை கன்வே பண்ணுறேன். என்னென்னா நான் பேசுகிற கவுண்டர் எதுவுமே யாரையும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்கு முன்னாடி என்னை பாதித்த கவுண்டருக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன், அது வனிதான்றதுனால மட்டும்தான், வேறு யாருன்றதுனாலலாம் கிடையாது. ஸோ வனிதாக்கு டைரக்டாகவே சொல்கிறேன், போலச்சு போ, அவ்வளவுதான். இனி நான் உன் ஆட்டத்துக்கே வரல, நீ என் ஆட்டத்துக்கு வராத, நீ உன்னை என்ன பண்ணுமோ சட்ட ரீதியாவோ இல்லை என்னாவோ அதெல்லாம் ஏதாவது பண்ணு, நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இனி என்னால் உனக்கு ஒரு இன்டர்வியூ, ஒரு டார்ச்சரு, ஒரு நொல்லை நொட்டை அதெல்லாம் வரவே வராது. இன்ஃபேக்ட்
மறுபடியும் சொல்கிறேன், எந்த சேனல்லையும் நீங்கள் வாங்க நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்ல, நான் யாரையும் கூப்பிட்றது கிடையாது, எனக்கு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் அவங்க லாயருக்கு நான் கால் அடித்தேன், யாருக்குமே தெரியாது. அந்த லாயர் கால் எடுத்துகிட்டு என்னை பேசவே விடலை, நான் அந்த ரெக்கார்டில் தான் வச்சுருக்கேன், பேசவே விடலை. நான் என்ன நான் அதாவது இதை ஒரு சுமூகமாக கொண்டு வர்றதுக்கு எனக்கு என் படிப்பு என் அறிவு எனக்கு பல இடத்துல சார்ந்திருந்தேன், நான் அவங்களுக்கு புரிய வச்சு எல்லா பக்கமும் நல்லது நடக்கணுன்றதுக்காக உள்ளே நான் எனக்குன்னுமோ நான் உள்ளே வந்து இவங்க லைஃப் அவங்க லைஃப்லாம் உட்காந்து சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் என் லைஃப்குள்ளே அவங்க வந்தாங்க, இது வரைக்கும் அவங்க என்னை இவ்வளோ ட்ரால் பண்ணாங்க, இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணதே இல்லை. காரணம் காரணம் நிறையா இருக்குது, சொன்னால் புரியும். ஸோ எல்லாருக்கும் இந்த மீடியா மூலியமாக இந்த மீடியா மூலியமாகவும் சரி மற்ற மீடியாக்கள் மூலியமாகவும் சரி, தயவுசெய்து வனிதா அவங்க இஷ்யூவை என்கிட்ட கேட்காதீங்க. என்னை விட தலை சிறந்த வல்லுநர்கள்லாம் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. காரணம் என்னென்னா, நான் பதில் சொல்கிறதுனாலேயே என்னமோ தெரியல, அவங்க ஒரு அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த எக்ஸ்ட்ரீமில் போய் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கண்ணீரை பார்க்கும் போது அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் தாண்டி சிங்கமாக என்னை எதிர்த்த அவங்க தானே சொன்னாங்க அவங்க சிங்கம்னு, சிங்கமாக எதிர்த்த அந்த வனிதா கூட தான் அவங்க மொக்க கொடுக்கும் போது அதுவும் அவங்க ஆரம்பிக்கும் போது கவுண்டர் கொடுக்க தோணுச்சே தவிர, அழுது பணிஞ்சு பொண்ணு நானும் பொண்ணு தானேன்னு ஒரு வார்த்தையை அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு 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 ஆம்பளை அசிங்கமாக திருப்பி அவங்கள அளவு வச்சு பார்த்தாங்கன்னா மனுஷனே கிடையாது. அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன். ஐ எம் வெல் மெச்சோர்ட், ஐ ஹாவ் மை ஓன் டிசிப்ளின் அண்ட் ஐ எம் மெயின்டைனிங் இட் அட் ஆல் த இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இஃப் எனி திங் டு பி ஆஃப் யூனோ டன் இன் பட் நான் அதுலேயும் அவங்களுக்கு அவங்க சீரியஸாக கேட்டாங்கன்னு நினச்சேன், நான் அவங்க ஏதோ ஃபினான்ஷியல் எய்டு அதுக்கும் நான் சொன்னேன், இதுதான் ஒரு பிரச்சனைனா அதையும் சார்ட் அவுட் பண்ணிக்கலான்றது தான் சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல் ஆன் மை சைட். உங்களுக்கு ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்கள்.